पिता कुमारन परसुत्तावीन त्रियेग नामन अमने वरेयं आसिर्वेत्त कापदागे आमें क्रिस्तुवुक्कुल अन्पान तमिल सुविशेष लुत्तरन तिरुच्सभै मक्कले इंद लुत्तरन जप ऐक्यत्तिन नेरत्तिन वळियागे टीएलसी तिरुमांदुरै पळ्ळियिनुडैय निर्वाहि मत्रुम तलैमै आसिरियर आसिरिय पेरुमक्कल मूलमाग इंद उंगलै संदिप्पदिले मिगुंद महिळ्ची इंद नाळिलुम இது வந்து பெரம்பலூர் குருசேகரத்துக்கு உட்பட்ட பள்ளியாகையினால் ஆயர் இல்லாத காரணத்தினாலே அவருடைய சரீர பலவீனத்தினால் வர முடியவில்லை ஆகவே இந்த வாய்ப்பை நல்கின அருமையான சபை சங்கம் ஆயர் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை நாம் துவக்கும் வண்ணமாக முதலாவது ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம் எல்லாமல்ல கடவுளே எங்கள் ஆண்டவராகிய தந்தையே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளை கிருபையின் வேளையை ஜெப வேளையை உம்மோடு கூட உறவாடுகிற இந்த நல்ல ஜெப வேளையை எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆண்டவரே மூலமாக பேராயர் வழியாக நீர் கொடுத்த நல்ல எழுப்புதலின் வேளைக்காக ஆவிக்குரிய வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட இந்த பள்ளியின் மூலமாக இந்த உலகத்துக்காக எங்கள் திருச்சபைக்காக எங்களுடைய மக்களுக்காக அரசுக்காக அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்பின் கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக ஆவிகளை நிரப்பி ஆண்டவரை எழுப்புதலோடு நீ பயன்படுத்த வேண்டும் என்று இறைமகனும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இப்பொழுது இந்த டிஎல் திருமாந்துரை டிஎல்சி பள்ளியினுடைய தாளாளர் திரு டேவிட் அம்பிர்தராஜ் ஐயா அவர்கள் பள்ளியை குறித்தும் சில அறிமுக உரை செய்வார்கள் ஜி தொடக்கப்பள்ளி திருமாந்துரை இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த தொடக்கப்பள்ளி நிர்வாகியாக இருக்கிற நான் இந்த பள்ளியை பற்றி ஒரு முன்னுரை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் பாஸ்டேட்டு திருமாந்துரை பாஸ்டேட்டு இது ரெண்டு மட்டும்தான் இருக்கிறது இந்த திருமாந்துரை பாஸ்டேட்டுக்கு இந்த ஸ்கூலில் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் வந்து இந்த தொடக்கப்பள்ளி இந்த ஆரம்பித்து இந்த தொடக்கப்பள்ளி ஆரம்பித்து 95 வருடங்கள் ஆகிறது 95 வருடங்கள் ஆகிறது இந்த தொடக்கப்பள்ளி ஆரம்பித்து அதனால் இதுவரையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை அந்த காலத்தில் வந்து முழு சேவை பண்ணினது இந்த பள்ளிக்கூடம் தான் திருமாந்துரை பள்ளிக்கூடம் தான் இதில் எத்தனை டீச்சர் வேலை செஞ்சாங்க இப்போ எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் அது மிகவும் வருத்தமான சூழ்நிலை தான் இருக்கிறது இப்போது தற்போது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து 3 ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க 45 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் 150 மாணவர்கள் படித்த இடத்துல இன்றைக்கி 45 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அதாவது எத்தனையோ நம்ம டிஎல்சியில் வந்து தலைவர்கள் பிஷப்மார்கள் செயலாளர்கள் எவ்வளோ வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் எந்த ஒரு பள்ளிக்கூடமோ இருக்கிற இடத்தைய ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது இதுவரையில் இல்லை இதை முன்னுரை கொடுக்க வந்தனால இதை நான் சொல்கிறேன் இதை வெளியே போகிறது போகுங்கிறனால நான் சொல்கிறேன் இப்போ தற்போது வந்திருக்கிற நம்ம தலைமை சபை குரு இப்போ புதிதாக வந்திருக்கிற நம்மளுடைய செயலாளர் இவங்கெல்லாம் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த பள்ளி நிர்வாகத்துக்காக கொஞ்சம் செயல்பட்டாங்கன்னா இந்த பள்ளி நிர்வாகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதுக்கு என்னை முன்னுரை கொடுக்க என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் லுத்தரன் ஜெப நேரத்துக்கு ஆரம்பமாக இந்த பள்ளி சார்பில் பாடல் கீர்த்தனை எண் 2 ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாக இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் 2 கவி மட்டும் பாடுவோம்
திருமறை பகுதி படிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடி. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எழுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பரிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். இப்பொழுது அன்னமங்கலம் குருசேகரத்தினுடைய ஆயர் சில வினாடி சிந்தனைகளை திருமறையிலிருந்து நமக்கு வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். உம் வசனம் யானிக்கையில் இதயமானில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. விசுவாசிக்கிறேன் நெஞ்சிலே நம்முடைய அன்பின் தீயை மூட்டியறளும். பற்பல மொழியையும் பற்பல நாட்டினரையும் ஒரே விசுவாசமுடையவர்களாய் ஓரிடத்துல கூட செய்திருக்கிற தேவரீரே, நம்முடைய வார்த்தை கொண்டு பரிசுத்தமாக்கியறளும். நம்முடைய வேத வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய டிஎல்சி தொடக்கப்பள்ளி திருமாந்துரை பள்ளிக்கூடத்தின் சார்பாக நான் நன்றியையும் தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்காயுத நற்செய்தி பகுதி 18வது அதிகாரம் ஜபத்தை குறித்ததான பகுதியாக நமக்கு தெரியும். நன்றாக ஒரு தெரிந்த ஒரு பகுதி. மூன்று காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக அந்த விதவை தாயார் அவர்கள் போராடி ஜபித்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சகோதரி அவர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து அவர்கள் அந்த அநீதியான மனுஷனை அவர்கள் நோக்கி பார்த்ததினாலே அவர்கள் விடையை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மையும் பார்த்து, நாம் போராடி இடைவிடாது ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து நேரிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் பார்க்கும்பொழுது
சோந்து போகாது அவர்கள் ஜெபிக்கிறார்கள். சோந்து போகாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இடைவிடாமல் நிறைய இடர்பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நம்முடைய இந்த கொரோனா என்ற சூழ்நிலையிலே அநேகருக்கு பொருளாதார குறைபாடுகள் உண்டு. ஆனாலும் நாம் சோந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கடைசியாக அந்த பகுதியிலே பார்க்கும்போது பர்த்திமேயு குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அங்கே அந்த ஊரில் அந்த சமூகத்தில் அநேக டிஸ்டர்பன்ஸ் நிறைய இடைஞ்சல் வருகிறது. ஆனாலும் அதை பொருட்படுத்தவில்லை, அவர்கள் இயேசுவையே நம்பினார். அந்த சகோதரர் இயேசுவையே நம்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருவேளை நம்முடைய பின்னணியத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம், நம்முடைய கால சூழ்நிலைகளை குறித்து யோசிக்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து யோசிக்க வேண்டாம். இயேசுவையே நம்பியிருக்குமானால், நம்ம இயேசுவையே நோக்கி பார்ப்போம் என்னால் கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பான. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஜபத்தை குறித்ததான ஒரு சிந்தனையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இடைவிடாமல் ஜபித்தால் ஆசீர்வாதம் ஐயா, சோந்து போகாமல் இருந்து ஜபித்தால் ஆசீர்வாதம், உண்மையே நோக்கி பார்த்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லி எங்களோடு நீ பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த காணொளி வழியாக இந்த ஜப வேலையை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த நாளில அவருடைய வாழ்க்கையில ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உம்மிடத்தில் உண்டு சுவாமி. நீ கிருபை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. படம் கீர்த்தனை எண் 248. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலைகள் கஷ்டங்கள் தீண்டிடும். முதல் ஜபக்குறிப்பாக, இன்றைக்கு உலகம் முழுவதையும் புரட்டி போட்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டு அழிக்கப்படும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே பாரத்தோடு அருமையான ஆசிரியர் அவர்கள் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லுத்தரன் ஜப நேரத்திலே ஆசிரியர்களாக இணைந்து உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட நீர் கொடுத்த சுலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கத்தாவே ஆசிரியர்களாக சபையார்களாக கூடி உம்மை நாங்கள் வாழ்த்த நீர் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த நாளிலும் கூட கத்தாவே எங்கள் தேசத்திலே, கத்தாவே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற கொடிய நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து கத்தாவே எங்களையும் எங்கள் நாட்டு மக்களையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனத்தின்படி மக்கள் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, இந்த COVID-19 நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளு சாமி. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, அதே போல் ஆண்டவரே
आसपिक्रंडवरे तिरछबिले पणिपुर आश्रिय पेमें आशीर्वदित पाकोम बिशपा जपिक्रमिक्रम जपिक्रम चर्च कौनसिल जपिक्रम अगे पणिपुरी वो नबर जपिक्रम तिरछबी मुड़े समूहत की कतावे वर नहीं कृपय से जपिक्रम पेलो अग पणिपुरी मस्रिय मैं पाकावरे कतावे पड़ी सैर मानवें जपिक्रम எல்லோரும் கர்த்தாவே உமக்கு பயந்து நாங்கள் வாழ உமக்கு பயந்து ஜீவிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த நல்ல தருணத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்க நீர் கொடுத்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா தேவைகளையும் கர்த்தாவே உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா தேவையும் உமது பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இம்மட்டமாய் ஆசீர்வதித்து வந்த தேவன் இனிமேலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் இரண்டாவது ஜெபக்குறிப்பாக இந்த கொரோனா நோய் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிற அரசாங்க ஊழியர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் இவர்களுக்காக நம் மத்தியில் இருக்கிற ஆசிரியர் அவர்கள் சுருக்கமாக ஜெபிப்பார்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காக முதலாவதாக இந்த தமிழ் சுவிசேஷங்கள் உத்தரன் திருச்சபையுடன் பேராயரும் மற்றும் சபைச்சங்க தலைவர் மற்றும் இந்த திருச்சி மறை மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்காகவும் ஆண்டவரே இதோ இந்த பெரம்பலூர் குருசேகத்தில் உள்ள உபதேசியார் ஐயா அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இதோ இந்த கொடுமையான இந்த கொரோனா வைரஸாவிலே ஆண்டவரே இதோ இந்திய முழு தேசம் முழுவதும் ஆண்டவரே இதோ அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலையில் கூட ஆண்டவரே இதோ எங்களது திருச்சபையும் எங்கள் திருச்சபையில் பள்ளியில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே மிக அற்புதமாக இந்த ஆலயத்திலே எங்களை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அதுபோலவே இந்த கொரோனா வைரஸுக்காக பாடுபடுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி சிறக்க பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த ஜெப ஐக்கியத்திற்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஜெபம் முழுவதும் ஆண்டவரே நீரே இருந்து ஆண்டவரே அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டவரே சிறப்பான முறையிலே அவர்கள் இந்த ஜெப ஊழியத்தை செய்ய கிருபை அளிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுமன்றாடு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சுவாமி ஆமென் நிறைவு ஜெபமாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பேராயர் மற்றும் ஆயர் பெருமக்கள் குருசேகரங்கள் இவற்றுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையுமாக அருளறிந்த ஆண்டவரே இயேசப்பா உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த அருமையான நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவரே இந்த திருமாந்துறை டிஎல்சி துவக்க பள்ளிக்கு நீர் வழங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பள்ளியினுடைய ஆண்டவரே தாளாளர் திரு டேவிட் அமிர்தராஜ் மற்றும் ஆசிரியர் அற்புதராஜ் அவர்களுக்காக அருமையான தலைமை ஆசிரியர் அருமையான உடன் ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பள்ளியை ஒரு மேலான நோக்கத்தோடு மிஷனரி மூலமாக இந்த பகுதியில் அமைத்து கொடுத்திருக்கிறீர் அதை அமைத்து கொடுத்த எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவரே பேராயர் ஆலோசனை சங்கம் மற்றும் ஆண்டவரே அனைத்து குருமார்கள் நிறுவனத்தில் உழைக்கிற அனைவர்களுக்கும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரீர் இந்த நாளிலும் கூட இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டு தங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிக்க வந்த இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு ஆண்டவரே ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் உதவியாளர்களின் ஆசீர்வதியும் குறிப்பாக எங்கள் திருச்சபை இதுபோன்ற ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் மென்மேலும் எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டுவிட்டு வீணை தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் இந்த திருச்சபை மென்மேலும் வளர ஆண்டவரை இதுபோன்ற ஜெப ஐக்கியங்களையும் ஜெப நேரங்களையும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கு நீ நல்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அருமையான இந்த பெரம்பலூர் குருசேகரத்துக்கு உட்பட்ட ஆண்டவரே இந்த பள்ளிகளில் இருந்து அநேக ஆசிரியர்கள்
தலைமையாசிரியரோடு நிர்வாகியோடு வந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையை கண்ணோக்கி பாரும் உம்முடைய அருள் கரம் கொண்டு ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமை யாவற்றை மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல பாவக்கடன்களை மன்னியும் எங்களை சோதனை பிரேசிக்க பண்ணாரும் தீவிர ரசித்தருளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடைக்கும் உடைகளே சுவாமி ஆமேன் நம்முடைய தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த நாளிலே இந்த நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களோடும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் ஆமேன் நிறைவு பாடலாக கர்த்தரே காப்பாற்றும் என்ற ஞானப்பாடலை முதல் கவியை மாத்திரம் பாடுவோம் அதற்கு பிற்பாடு தலைமை ஆசிரியர்கள் நன்றி சொல்வார்கள் லுத்தரன் ஜெப நேரத்திற்கு வருகை தந்து இந்த ஜெப நேரத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்ததாக நம்ம மாவட்ட மறை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் அன்னமங்கலம் குருசேகரை சேர்ந்த சபை குரு அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்